இந்த திருப்பலியானது மரித்த ஜபமாலை மேரி அவர்களின் இரண்டாவது ஆண்டு நினைவாகவும் ஏ செல்வராஜ் ஜபமாலை மேரி, ஜபமாலை மேரி சிலுவை முத்து, எஸ் எம் முத்து, மரிய ஜோசப், அக்னஸ் மேரி ஆன்மாக்கள் நித்தி இலைப்பாற்றி அடைய ஜெபிப்போம். ஆவியிலும் என்றும் உண்மையிலும் நொல்லிபட வாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாருங்கள். ஆவியிலும் என்றும் உண்மையிலும் வழிபட வாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாருங்கள். உலகின் மாந்தர்களே, இதயத்தை திறந்திடுங்கள். உலகின் மாந்தர்களே, உங்கள் இதயத்தை திறந்திடுங்கள். இறைவார்த்தையின் பொருள் காணுங்கள், இறைவார்த்தையின் பொருள் காணுங்கள். இகம் வாழ்ந்திடும் முறைக்கு எழுங்கள், இகம் வாழ்ந்திடும் முறைக்கு எழுங்கள். ஆவியிலும் என்றும் உண்மையிலும் வழிபட வாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. திருப்பதி தகுந்த முறையில் ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய குற்றங்கள், குறைகள், பாவங்களை நினைத்து இறைவரிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான துயமரியாழையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளலாம். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்
உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக உலகினிலே நன்மனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக புகழ்கின்றோம் யாம் உம்மையே வாழ்த்துகின்றோம் இறைவனே உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம் உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவராகிய இறைவனே இணையில்லாத விண்ணரசே ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே ஆண்டவராகிய இறைவனே இறைவனின் திருசெம்மரியே தந்தையின் என்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர் உலகின் பாவம் போக்குபவரே நீர் எம் மீது இறங்குவீர் உலகின் பாவம் போக்குபவரே எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர் தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே நீர் எம் மீது இறங்குவீர் ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர் நீரொருவரே ஆண்டவர் நீரொருவரே உன்னதர் தூய அவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே மன்றாடுவோமாக. நம்பிக்கையாளரின் உள்ளங்களை ஒன்றிணைப்பவரான இறைவா, நீர் கற்றுத்தருவதை உம் மக்கள் அன்பு செய்யவும் நீர் வாக்களிப்பதை விரும்பவும் செய்தருளும். அதனால் மாறிவரும் இவ்வுலக சூழலில் எங்கள் இதயங்கள் உண்மையான பேரின்ப உலகின் மீது என்றும் நாட்டம் கொள்ள செய்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். யோசுவா நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் செக்கேமில் யோசுவா இஸ்ரேலின் எல்லா குலங்களையும் ஒன்று கூட்டினார். இஸ்ரேலின் முதியவர்களையும் தலைவர்களையும் நடுவர்களையும் அதிகாரிகளையும் அழைத்தார். அவர்கள் கடவுள் முன்னிலையில் ஒன்று கூடினர். யோசுவா எல்லா மக்களுக்கும் கூறியது, ஆண்டவருக்கு ஊழியம் புரிவது தீயது என்று உங்கள் பார்வைக்கு தோன்றினால் உங்கள் மூதாதையர் நதிக்கு அப்பால் பணிந்து வந்த தெய்வங்களுக்கோ உங்கள் நாட்டில் உங்களுடன் வாழும் எமோரியரின் தெய்வங்களுக்கோ இவர்களுள் யாருக்கு ஊழியம் செய்வீர்கள் என்பதை நீங்களே இப்போது முடிவு செய்யுங்கள். ஆனால் நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம்.
மக்கள் மறுமொழியாக ஆண்டவரை கைவிட்டு வேற்று தெய்வங்களை வணங்குவது எங்களிடத்தே அறவே நிகழாதிருப்பதாக. ஏனெனில் எங்கள் கடவுளாய ஆண்டவர் எங்களையும் எங்கள் மூதாதரையும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். எங்கள் கண்முன் இப்பெரிய அடையாளங்களை செய்தார். நாங்கள் நடந்து வந்த எல்லா வழிகளிலும் நாங்கள் கடந்து வந்த மக்களிடையிலும் எங்களை காத்தருளினார். நாங்களும் ஆண்டவருக்கு ஊழியம் புரிவோம், ஏனெனில் அவரே எங்கள் கடவுள் என்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றிடுவேன், போற்றிடுவேன். அவரது புகழ் எப்பொழுதும் எனது நாவில் ஒளித்திடுமே. நான் ஆண்டவரை பெருமையாக பேசுவேன், நான் ஆண்டவரை பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அகமகிழ்வர், மகிழ்ச்சி கொள்வர். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், வைத்து பாருங்கள். என்னோடு ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள், அவரது பெயரை மேன்மைப்படுத்துவோம். என்னோடு ஆண்டவரை மேன்மைப்படுத்துங்கள், அவரது பெயரை மேன்மைப்படுத்துவோ. நான் துணை வேண்டி ஆண்டவரை மன்றாடினேன், நான் துணை வேண்டி ஆண்டவரை மன்றாடினேன். அவர் எனக்கு மறுமொழி தந்தார், மறுமொழி தந்தார். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், வைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவுக்கு அஞ்சி ஒருவருக்கொருவர் பணிந்திருங்கள். திருமணமான பெண்களே,
ஆண்டவருக்கு பணிந்திருப்பது போல உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபைக்கு தலையாயிருப்பது போல கணவர் மனைவிக்கு தலையாயிருக்கிறார். கிறிஸ்துவே திருச்சபையாகிய உடலின் மீட்பர். திருச்சபை கிறிஸ்துவுக்கு பணிந்திருப்பது போல மனைவியரும் தங்கள் கணவருக்கு அனைத்திலும் பணிந்திருக்க வேண்டும். திருமணமான ஆண்களே, கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தியது போல நீங்களும் உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தி அதற்காக தம்மையே ஒப்புவித்தார். வார்த்தையாலும் நீரினாலும் அதனை கழுவி தூயதாக்குமாறு இவ்வாறு செய்தார். அத்திருச்சபை கரை திரையோ வேறு எக்குறையோ இல்லாமல் தூய்மையும் மாசற்றதுமாய் மாட்சியுடன் தம்முன் விளங்குமாறு இப்படி செய்தார். அவ்வாறே கணவர்களும் மனைவியரை தம் சொந்த உடல் என கருதி அன்பு செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார்கள். தம் மனைவியின் மீது அன்பு கொள்கிறவர் தம்மீதே அன்பு கொள்கிறவர் ஆவார். தம்முடைய உடலை எவரும் வெறுப்பதில்லை, அதை பேணி வளர்க்கிறார். அவ்வாறே கிறிஸ்துவும் திருச்சபையை பேணி வளர்த்து வருகிறார். ஏனெனில் நாம் அவரது உடலின் உறுப்புக்கள். இதனால் கணவர் தம் தாய் தந்தையை விட்டுவிட்டு தம் மனைவியுடன் ஒன்றித்திருப்பார், இருவரும் ஒரே உடலாயிருப்பர் என மறைநூல் கூறுகிறது. இதில் அடங்கியுள்ள மறைபொருள் பெரிது. இது திருச்சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் பொருந்துவதாக கொள்கிறேன். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia. ஆண்டவரே, உமது வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஓடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு சொல்வதை கேட்டு அவருடைய சீடர் பலர், இதை ஏற்றுக்கொள்வது மிக கடினம், இப்பேச்சை இன்னும் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா என்று பேசிக்கொண்டனர். இது பற்றி தம் சீடர் முணுமுணுப்பதை இயேசு உணர்ந்து அவர்களிடம், நீங்கள் நம்புவதற்கு இது தடையாக இருக்கிறதா? அப்படியானால் மானிட மகன் தாம் முன்பு இருந்த இடத்திற்கு ஏறி செல்வதை நீங்கள் கண்டால் அது உங்களுக்கு எப்படி இருக்கும்?
வாழ்வு தருவது தூய ஆவியாரே. ஊன் இயல்பு ஒன்றுக்கும் உதவாது. நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. அப்படியிருந்தும் உங்களுள் சிலர் என்னை நம்பவில்லை என்றார். நம்பாதோர் யார் யார் என்பதும் தம்மை காட்டிக் கொடுக்க இருப்பவன் யார் என்பதும் இயேசுவுக்கு தொடக்கத்திலிருந்தே தெரிந்தது. மேலும் அவர், இதன் காரணமாகத்தான் என் தந்தை அருள் கூர்ந்தாலன்றி யாரும் என்னிடம் வர இயலாது என்று உங்களுக்கு கூறினேன் என்றார். அன்றே இயேசுவின் சீடருள் பலர் அவரை விட்டு விலகினர். அன்று முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து செல்லவில்லை. இயேசு 12 சீடரிடம், நீங்களும் போய்விட நினைக்கின்றீர்களா என்று கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. நீரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம், அதை நம்புகின்றோம் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நிலை வாழ்வு தரக்கூடிய வார்த்தை உம்மிடம் தானே உள்ளன. ஒரு சில நாட்களுக்கு முன்பு ஒரு நபர் என்னிடம் வந்து, ஃபாதர், எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டாங்க. ஜபம் செய்து கொண்டு அந்த நபரிடம் நான் உரையாடி கொண்டிருக்கும் போது அந்த நபரானவர் என்னிடம் கூறினார், ஃபாதர், எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ ஜபம் செஞ்சோம். செய்து முடித்த பிறகு வீட்டில் உள்ளவர்கள் என்னை ஒரு முஸ்லிம் பாபாவிடம் கூட்டி சென்றார்கள். சென்று எனக்காக ஜெபிப்பதற்காக அவர்கள் அங்கு எடுத்து கொண்டு என்னை கொண்டு சென்றார்கள். எனக்கு போக விருப்பமில்லை என்றாலும் அவர்கள் என்னை கொண்டு சென்றார்கள். அங்கு சென்று வந்த பிறகு என்னுடைய நோய் இன்னும் அதிகமாக அதிகரித்து விட்டது. அப்பொழுது நான் அவனிடம் ஒரு கேள்வியை கேட்டேன். அதுபோல உங்களிடமும் ஒரு கேள்வியை கேட்கின்றேன். நீங்களும் பல வேளைகளில் கஷ்டங்கள் துன்பங்கள் வரும்போது பலரும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு எங்கெங்கோ சென்று கொண்டிருக்கின்றீர்கள். அது யாருக்கும் தெரியாமல் இருக்கும் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கடவுளுக்கு தெரியாமல் இல்லை. கடவுள் எல்லாம் அறிந்தவர். என்ன நடந்தாலும் என்னுடைய கடவுளை விட்டு பிரிய மாட்டேன் என்று வாழக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள். அதே நேரத்தில் பிரச்சனைகள் வரும்போது, நோய்கள் வரும்போது, கவலைகள் வரும்போது எங்கு செல்வோம் என்று தெரியாமல் இப்படிப்பட்ட இடங்களுக்கு சென்று கொண்டிருக்கின்றீர்களா? அப்படி சென்று கொண்டிருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் என்றுமே முன்னேற்றம் இருக்காது. ஏனென்றால் இன்றைய முதல் வாசகத்தில் யோசுவா நூலிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த வாசகத்தில் யோசுவா மக்களை கூப்பிடுகின்றார். கூப்பிட்டு, நீங்கள் யாரை பின்பற்ற போகின்றீர்கள்? நம்மை பாலைவனத்திலிருந்து அங்கிருந்து மீட்டு கொண்டு வந்து பாலும் தேனும் பொழியக்கூடிய இடத்திற்கு கொண்டு வந்த கடவுளுக்கு நீங்கள் பிரமாணிக்கமாக இருக்கின்றீர்களா? அல்லது நீங்கள் பிற வழி தெய்வங்களை வழிபட இருக்கின்றீர்களா என்று அவர் கேட்கின்றார். நாம் வேறு தெய்வங்களுக்கு, அது வேறு இடங்களுக்கு நாம் செல்லும் போது, கடவுளை வெறுத்து கடவுளை மறுதளித்து நாம் செல்லும் போது உண்மையாக அவர் மீது நம்பிக்கை இல்லாததனால்தான் நாம் செல்கின்றோம். நாம் அவருக்கு பிரமாணிக்கம் இல்லாமல் இருந்தால் அவர் நமக்கு பிரமாணிக்கம் இல்லாமல் தான் இருப்பார். தவறு செய்யும் போது மன்னிக்கின்றார். ஆனால் நான் எங்கோ ஒரு இருக்கக்கூடிய
உருவாக்கப்பட்ட தெய்வத்திற்கு பின்பு நான் செல்லும் போது ஜபத்திற்காக தான் செஞ்சோம் ஃபாதர். நாங்கள் வந்து கடவுளை மறுதளிக்கல ஃபாதர், ஆனால் அங்கே போனால் எங்களுக்கு ஒரு விடிவு வந்துடுமே அப்படி என்று சொல்லி தான் நாங்கள் செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். அதற்கு காரணம் என்ன? முதல் முதலாக கடவுள் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை, நான் வழிபடக்கூடிய கடவுள் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை என்ற காரணத்தால் தான் நான் கடவுளை விட்டுவிட்டு எங்கோ சென்று ஒரு தாயத்தை கட்டிவிட்டால், எங்கோ சென்று நான் ஒரு ஜபத்தை செய்துவிட்டால், எங்கோ சென்று ஒரு பூஜையை செய்துவிட்டால் என்னுடைய வாழ்க்கை நலமாகும் என்று நாம் நினைக்கின்றோமே. அப்படி நினைக்கும் போது யூதாசை போல் நாம் கடவுளை வெறுக்கின்றோம், கடவுளை மறுதளிக்கின்றோம், கடவுள் உண்மையாக நம்மோடு இருக்கின்றார் என்பதை நம்ப மறக்கின்றோம், மறுக்கின்றோம். இதனால்தான் நான் கடவுளை விட்டு நான் வெளியே செல்கின்றேன். எனக்கு என்ன நேர்ந்தாலும் நான் கடவுளை விட்டு பிரிய மாட்டேன் என்று இருக்கும்போது இவ்வுலக வாழ்வு நிரந்தரமானது இல்லை என்பதை நாம் உணர்ந்து மறுவுலக வாழ்வில் இறைவனோடு இணைந்திருப்போம் என்கின்ற நம்பிக்கை நமக்கு இருக்கும். இந்த உலகத்தில் நாம் கஷ்டங்களை அனுபவித்தாலும் அந்த கஷ்டங்களோடு இணைந்து கடவுள் நம்மை வழி நடத்துகின்றார் என்ற நம்பிக்கை நம்மில் இருக்கும். இன்றைய இரண்டாவது வாசகத்தில் அன்புக்குரியவர்களே, தூய பவுலடிகளார் கூறுகின்றார், கணவன் மனைவியுடைய உறவு எப்படியாக இருக்க வேண்டும் என்று. மனைவிகளே, கணவனுக்கு பணிந்திருங்கள், பணிந்து இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகின்றார். இந்த பணிவு எப்படிப்பட்ட பணிவாக இருக்க வேண்டும்? பணிவை அடிமையாக இருக்க வேண்டும் என்று கூறவில்லை. அப்படி அடிமையாக இருப்பதற்காக கடவுள் பெண்ணை படைக்கவில்லை, ஆனால் பணிவோடு இருக்க வேண்டும். என்ன குடும்பத்தில் நடக்கின்றதோ அந்த பணிவோடு நாம் குடும்பத்தை கட்டி காக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அன்னை மரியாளை போன்று நமக்கு இருக்க வேண்டும். திரு குடும்பத்தில் இருக்கிறது போல் அன்னை மரியாளுக்கு எத்தனையோ பிரச்சனை வந்தது. அப்படி வந்த பிறகும் வெளியே சென்று குடும்பத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை வெளியே சென்று விவாதிக்கவில்லை. கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கையில் இணைந்திருந்தாள். நம்முடைய குடும்பங்களில் அன்புக்குரியவர்களே, எத்தனை மனைவிகள் உங்களுடைய கணவனை பற்றி குறை சொல்லி பல இடங்களுக்கு சென்று சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள்? நீங்கள் சிந்தித்து பாருங்கள். என்னுடைய குடும்பம், நான் என்னுடைய குடும்பத்தில் என் கணவனை பற்றி யாரிடமாவது நான் குறை கூறும்போது அந்த குறையை பல வருடங்கள் கழித்து இவர்கள் இப்படித்தானே வாழ்ந்தார்கள் என்று ஊரே பேசக்கூடிய அளவிற்கு நாம் வழி வைக்கின்றோம். ஆக பணிந்து இருப்பது என்று நினைக்கும் போது கணவன்மார்களை கடவுள் என்ன சொல்கின்றார்? உங்கள் மனைவிகளை அன்பு செய்யுங்கள். பல வேளைகளில் நாம் பணிந்திருக்க வேண்டும், மனைவி நமக்கு அடிமை என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம். அது தவறு. அவர்களுக்கு நான் அன்பு செய்கின்றேனா, என்னுடைய அன்பை முற்றிலுமாக கொடுக்கின்றேனா என்று கணவர்கள் முதலில் அவர்களை உணர வேண்டும். எப்படிப்பட்ட அன்பாக இருக்க வேண்டும்? எப்படி இயேசு கிறிஸ்து திருச்சபைக்காக தன்னோட உயிரையே கொடுத்தாரோ அதுபோல தன் நலமற்ற அன்பாக இருக்க வேண்டும். உங்களுடைய உடலை எந்த அளவுக்கு பேணி காக்கின்றீர்களோ அதுபோல உங்களுடைய மனைவி உங்களுடைய சொந்த உடலாக கருதி அதை பேணி காக்க வேண்டும். தலையாக இருந்து மட்டும் எந்த பிரயோஜனமே இல்லை. உடல் இல்லை என்றால் தலைக்கு எந்த பிரயோஜனமுமே இல்லை. உடலும் தலையும் இணைந்திருக்கும் போதுதான் உயிரோடு வாழ முடியும். அதுபோல கணவனும் மனைவியும் இணைந்து இருக்கும் போதுதான் உண்மையான அன்பான வாழ்க்கையை நாம் நடத்த முடியும். பல நேரங்களில் அன்புக்குரியவர்களே, குறிப்பாக மும்பை மாநகரில் இருக்கக்கூடிய பலரும் திருமணம் என்று வரும்போது பல நேரங்களில் பிற மதத்தை சார்ந்தவர்களை நாம் திருமணம் செய்கின்றோம். இது பல நேரங்களில் ஊர்களில் நடப்பதில்லை, ஆனால் இங்கு பாதிக்கு பாதி. 100 கல்யாணம் நடக்குதுன்னு சொல்லினா 50 கல்யாணம் இப்போ உள்ள இடங்களில், நான் இருந்த பங்கில் கூட, இதுக்கு முன்னாடி இருந்த பங்கில் அதிகமாக இருக்கக்கூடியது வேறு மதத்தில் உள்ள பெண்ணையோ பையனையோ திருமணம் செய்வதற்காக அந்த ஒரு நிலைமை ஏற்படுகின்றது. இதில் அந்த பெண்ணோ பையனோ வேறு மதத்தில் இருப்பது அவனுடைய குற்றம் இல்லை,
ஏனென்றால் ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறக்கின்றது என்றால் கடவுள் அந்த குழந்தையை எந்த பெற்றோருக்கு அளிக்க வேண்டும் என்று அவர் நியமித்திருந்தார். இன்று நாம் கிறிஸ்தவர்களாக இருப்பதற்கு காரணம் நம்முடைய பெற்றோர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தார்கள். ஒருவேளை நம்முடைய பெற்றோர்கள் ஹிந்துவாகவோ அல்லது முஸ்லீமாகவோ இருந்திருந்தால் நாமும் ஒரு முஸ்லீமாகவோ அல்லது ஹிந்து மத சகோதரனாகவோ சகோதரியாகவோ இருந்திருப்போம். ஆக பிறப்பு கடவுளிடம் இருந்து வருகின்றது. எல்லோரையும் படைக்கக்கூடியவர் கடவுள் எந்த மதத்தில் என்பது பிரச்சனை இல்லை. ஆனால் அவர்கள் நம்முடைய குடும்பத்தில் வரும்போது பல்வேறு விதமான பிரச்சனைகள் உருவாகின்றது. அது என்னென்ன பிரச்சனைகள், அதை எப்படி நாம் சரி செய்ய முடியும் என்பதை பார்ப்போம். ஒரு ஹிந்து மத பெண்மணியானவள் கிறிஸ்தவ குடும்பத்தில் வருகின்றாள் என்றால் தன்னுடைய குழந்தை பருவத்திலிருந்தே கடவுள் யார் என்று அவள் மனதில் நினைத்து வாழ்ந்து வந்து நம்பிக்கையோடு வாழ்ந்து வந்த அந்த பெண்மணியை இனிமேல் நீ கடவுள் என்று நீ நினைத்த எல்லாவற்றையும் மாற்றிவிட்டு இயேசுதான் உண்மையான கடவுள், இப்படித்தான் வாழ வேண்டும் என்று எப்போதாவது நாம் கூறினால் அது தவறு. அன்புக்குரியவர்களை, அப்படி நாம் கூறக்கூடாது. ஏனென்றால் வலுக்கட்டாயமாக யாரையுமே கடவுள் அழைக்கவில்லை. நற்செய்தி வாசகத்தில் நான் அழைத்தால் அன்றி உங்களால் என்னிடம் வர முடியாது என்று கடவுள் கூறுகின்றார். ஆக இப்படி வலுக்கட்டாயமாக ஒரு ஆளை கிறிஸ்தவராக கிறிஸ்தவளாக மாற்றும் போது அவர்கள் உண்மையாக கடவுள் மீது நம்பிக்கை இருக்க வைக்க மாட்டார்கள். இயேசு உண்மையான கடவுள் என்பதை அவர்கள் விசுவாசிக்க மாட்டார்கள். ஆனால் திருமணம் செய்ய வேண்டுமே, இந்த குடும்பத்தில் வாழ வேண்டுமே என்ற ஒரு எண்ணத்தோடு மட்டும் அவர்கள் தங்களுடைய மதத்தை மாற்றுவார்கள். மனது மாறாது, அவருடைய பழக்க வழக்கங்கள் மாறாது. ஆக இப்படி ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ வேறு மதத்திலிருந்து வருகின்றார்கள் என்றால் கடவுளுக்குரிய அன்பை அவருக்கு கொடுங்கள். கடவுள் நம்மிடம் கூறியது ஒருவர் ஒருவர் மீது அன்பு கூறுங்கள், ஒருவர் ஒருவரை மன்னியுங்கள். இதைத்தான் கடவுள் கூறுகின்றார். இதை நாம் வரக்கூடியவர்களுக்கு தெரிந்து நாம் வாழ்ந்து காட்டும் போது அவர்கள் கிறிஸ்துவை உணர்ந்து கொள்வார்கள். நம்முடைய வாழ்க்கை மூலமாக கிறிஸ்துவை அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். ஆக இந்த அன்பு மூலமாக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு அன்பை நாங்கள் கண்டதில்லையே, எனவே நாங்கள் இந்த அன்பை கொடுக்கக்கூடிய கடவுளை விசுவாசிக்க வேண்டும், அன்பு செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு மனதார ஒரு நம்பிக்கை வரும்படி நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். அடுத்ததாக இந்த குழந்தைகள், ஒருவேளை ஹிந்து கிறிஸ்தவர்களாக வாழக்கூடிய அந்த குழந்தைகள் எந்த மதத்தில் வாழ வேண்டும் என்று அவர்களுக்கே தெரியாது. ஒருவேளை கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய கோயிலுக்கும் வருவாங்க, சர்ச்சுக்கும் வருவாங்க, அப்பா ஹிந்து கோயிலுக்கு போனால் அங்கேயும் போவாங்க. அவர்களுக்கு தெரியாது எது உண்மையான கடவுள், யார் உண்மையான கடவுள். ஆனால் கிறிஸ்தவ மதத்தில் நாம் திருச்சபையில் இணைந்து திருமணம் என்னும் திருவருட்சாதனத்தை நிறைவேற்றுவதற்கு முன்பாக ஒரு வாக்குறுதி, கிறிஸ்தவராக இருக்கக்கூடிய பெண்ணோ ஆணோ கொடுக்கக்கூடிய வாக்குறுதி என்னவென்றால், என்னால் முடிந்தவரை நான் என்னுடைய குழந்தையை கிறிஸ்தவ மதத்தில் வளர்ப்பேன் என்ற ஒரு வாக்குறுதியை கணவனுடைய முன்னிலையில் வைத்து அவள் கொடுத்து அந்த சர்டிஃபிகேட்டில் சைன் பண்ண பிறகுதான் அவர் உண்மையாக அந்த பையனை அல்லது பெண்ணை திருமணம் செய்கின்றார். ஆக அந்த குழந்தைகள் வளர்ந்து வரும்போது எந்த மதத்தை சாரும், எல்லா கடவுளும் ஒன்றுதானா என்ற ஒரு எண்ணம் வருகின்றது. ஹிந்து மதத்தை சார்ந்தவரிடம் சென்று ஒரு இயேசுடைய சுரூபத்தையோ அல்லது மாதாவுடைய சுரூபத்தையோ கொடுத்தால் அவர்கள் அன்போடு வரவேற்று ஏற்று அவருடைய குடும்பத்தில் அவருடைய ஆல்டரில் வைப்பார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு எல்லா கடவுளும், அங்கே ஒரு 100 கடவுள் இருக்காங்கன்னா அதோடு சேர்ந்து இயேசு கிறிஸ்துவும் அன்னை மரியாளும் ஒரு கடவுள், அவங்க ஏற்றுக்கிடுவாங்க. ஏன்னா பல கடவுள் இருக்கிறாங்க, அதோடு சேர்ந்து இந்த கடவுளை அவங்க ஏற்றுக்கிடுவாங்க. அதுவே கிறிஸ்தவ மதத்தில் இருக்கக்கூடிய யார்கிட்டையாவது வந்து வேறு ஏதாவது மதத்தை உடைய ஒரு ஸ்டாச்சுவை அல்லது ஒரு சுரூபத்தையோ படத்தையோ கொடுத்தால் நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஏனென்றால் எல்லா கடவுளும் ஒருவர் அல்ல, கடவுள் ஒருவரே, ரெண்டுக்கும் வேறுபாடு உண்டு. எல்லா கடவுளும் ஒருவர் கிடையாது. நம்முடைய விசுவாசம் கடவுள் ஒருவரே, நானே கடவுள், என்னை தவிர வேறு கடவுள் இல்லை,
ஆக நமக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள், அதிலும் பிரச்சனை வரும். நான் உங்களுடைய கடவுளை ஏற்றுக்கொள்கின்றேனே, நீங்கள் ஏன் ஏற்றுக்கொள்வதில்லை? நாங்கள் பிரசாதம் தரும்போது நீங்கள் ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை? நீங்கள் கொடுக்கும்போது நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோமே. இதுதான் அதில் உள்ள வேறுபாடு. இதை புரிந்து கொண்டு அன்புக்குரியவர்களே, என்ன பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவரே யாரிடம் நாங்கள் செல்வோம்? பேதுரு சொன்னது போல, உம்மையே நாங்கள் நாடியிருக்கின்றோம், வாழ்வு தரக்கூடிய இறை வார்த்தை உம்மிடம் தானே இருக்கின்றது என்று அந்த பிடிப்போடு இருக்கும்போது நாம் எதற்கும் துவண்டு போகாமல், யாரையும் நாடி செல்லாமல் இயேசுவை நாடி செல்வோம். இதற்கான மனபலத்தையும் இதற்கான ஞானத்தையும் கடவுள் நமக்கு தர வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். எழுந்து நின்று விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியரா ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையா இறைமகன் நமக்காய் மனிதரானார், கண்ணி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்தோவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், ஆரினில் அவர் துணை வேண்டுகிறேன், பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவே. திருவாவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். நம்முடைய தேவைகளை இறைவன் பாதம் எடுத்து வைப்போம். அன்பின் இறைவா, எம் திரு அவையை வழி நடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், இருப்பால் துறவியர்கள் மற்றும் பொது நிலையினர் அனைவரும் திருத்தூதர்களைப் போல் தூய ஆவியால் வழி நடத்தப்பட்டு மக்களை இறை இயேசுவின் அன்பு நம்பிக்கை வழியில் வழிநடத்த உள்ள உடல் நலத்துடன் வாழ வரம் வேண்டி உம்மை மன்றாடுகிறோம். நம்பிக்கையின் ஊற்றே இறைவா, பேதுருவை போல மக்கள் அனைவரும் நிலை வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. நாங்கள் யாரிடம் போவோம் என்று கூறியது போல் முழு நம்பிக்கையை உம்மேல் வைத்து உமது வார்த்தைகளை படித்து தியானித்து அதன்படி வாழ வரம் வேண்டி உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் இறைவா, முக்கிய முடிவுகளை எடுக்கும் பதவிகளில் இருக்கும் எம் நாட்டு தலைவர்கள் மக்களின் தேவைகளையும் நாட்டின் நலன்களையும் மனதில் கொண்டு தன்னலம் துறந்து பிறர் நலம் கொண்டு நாட்டையும் நாட்டு மக்களையும் நல்வழி நடத்திட வரமருள உம்மை மன்றாடுகிறோம். குணமளிக்கும் இறைவா, இச்சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டு
தனிமையில் வாடும் முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள், பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்கள், பெரும் தொற்று நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் நல்ல உடல் நலன்களையும் உள்ள அமைதியையும் பெற்று மகிழ்ச்சியுடன் தங்கள் இறுதி நாட்கள் வரை வாழ உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை மௌனமாக இறைவனிடம் எடுத்து வைப்போம். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலக இறைவாரில் வாழ்த்த பெறுவீராக. ஏனென்பது வளன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பும் பயணமான இந்த அப்பத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலக இறைவாரில் வாழ்த்த பெறுவீராக. ஏனென்பது வளன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பும் பயணமான இந்த ரசத்தை நமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மபானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாமல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி அமையும் ஜபிப்போம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஒரு முறை ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரே பலியால் உமக்கென மக்களை சொந்தமாக்கிக் கொண்டீரே. உமது திரு அவையில் ஒற்றுமை அமைதி ஆகிய கொடைகளை எங்களுக்கு கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாவல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அழிவுக்கு உரிய மனிதருக்கு உமது இறை இயல்பின் ஆதரவை அளிக்கின்றீ. மேலும் மனிதரின் சாகா தன்மையை பிணிபோக்கும் மருந்தாக பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு அழிவற்றோமோ அவ்வாறே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்களுக்கு மீட்பை அருளுகின்றீ. இவை அனைத்தாலும் அளவற்ற மாட்சி உமக்கே உரியது என்பதை உணர்கின்றோம்.
அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றனர். உமது திருமுன் எக்காலத்துக்கும் மகிழ்கின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உமை தாழ்மையுடன் இறஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் சொல்வதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓ சன்னா, உன்னதங்களிலே ஓ சன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசீஸ் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் இனிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்டுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஆராதிக்கின்றோம் நாங்கள், ஆராதிக்கின்றோம் இயேசுவின் உடலை ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம் நாங்கள், ஆராதிக்கின்றோம் இயேசுவின் உடலை ஆராதிக்கின்றோம். அவனமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஆராதிக்கின்றோம் நாங்கள், ஆராதிக்கின்றோம் இயேசுவின் இரத்தத்தை ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம் நாங்கள், ஆராதிக்கின்றோம் இயேசுவின் இரத்தத்தை ஆராதிக்கின்றோம். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதிலும் அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் அன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூறுதலும், எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆஸ்வல் கிரேஷியஸ், எல்லா திருநிலையாளர்கள் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவையை அன்பில் நிறைவுறச் செய்தரலும். மேலும் உயிர்த்தலும் எதிர் நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் உளேற்றர்களும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள்,
இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்ற ஆடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் வன்றிப்பு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையாக கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெருக ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல் மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவையின்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல் எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் இம்மென்று ஆடுகின்றோம். முதல் இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உம்மதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தொள்வீராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். பாவம் போகும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும் உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி தந்தருளும் எமக்கு அமைதி தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லும் எனது ஆன்மா நலமுடையும்.
ஆசை திருவிருந்திற்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தல்ல, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியல்லும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல, நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலுமிருந்து விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழி நடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். எனது சதையை உண்டு, எனது இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார் என்கிறார் ஆண்டவர். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது இரக்கத்தின் விருந்து எங்களுக்கு முழுமையான நலம் தரும் மருந்தாய் செயல்பட உம்மை வேண்டுகின்றோ. அதனால் நாங்கள் உமது இரக்கத்தில் முழுமையாக நிலை பெற்றிருந்து அனைத்திலும் உமக்கு உகந்தவர்களாக இருக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோ. ஆமென். கொரோனா தொற்று நோய் கிருமி நெருக்கடியில் அன்னை மரியாவை நோக்கி மன்றாட்டு. ஓ அன்னை மரியே, நீர் எப்போதும் எங்கள் பாதையில் மீட்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக ஒளிர்கின்றீர். சிலுவை அடியில் நின்று இயேசுப்பட்ட பாடுகளில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையில் உறுதியாக இருந்தீர். நோயாளிகளின் ஆரோக்கியமே, எங்களை உம்மிடம் ஒப்பு கொடுக்கிறோம். அனைத்துலக மக்களின் மீட்புக்கு துணை நிற்கும் நீர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவில் நடந்தது போல இந்த சோதனை காலத்திற்கு பின் நாங்கள் எங்கள் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் மீண்டும் திரும்புவோம் என நம்புகிறோம். எங்கள் துன்பங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு துயரங்களை சுமந்து கொண்டு சிலுவை வழியாக உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு எங்களை வழி நடத்திய இயேசு கூறியபடி தந்தையின் திருவுளத்திற்கு நாங்கள் இணங்கி வாழ்வதற்கு இறையன்பின் தாயே எங்களுக்கு உதவியருளும். ஓ இறைவனின் புனித அன்னையே, முது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் தேடுகிறோம். மாச்சிக்குரிய புனித கன்னியே, சோதனைக்கு உட்பட்டிருக்கும் எங்கள் விண்ணப்பங்களை புறக்கணியாமல் எல்லா ஆபத்துக்களிலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். ஆமேன். ஞாயிறு அறிவிப்புகள். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணிக்கு கொங்கிரியிலும், 9 மணிக்கு தமிழிலும், 10:30 மணிக்கு ஆங்கிலத்திலும் திருப்பலி நடைபெறும். வார நாட்களில் காலை 7 மணிக்கு ஆங்கிலத்தில் திருப்பலி ஆலயத்தில் நடைபெறுகின்றது. இறைவனுடைய திருவுடலை உணவாக அருந்த விரும்புபவர்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:30 மணி முதல் 12:30 மணி வரைக்கும் மற்றும் மாலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரைக்கும் இந்த இறைவனுடைய திரு உடலானது நமக்கு வழங்கப்படுகின்றது. இதை பெற்று பயனடையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நம்முடைய அன்பியங்களில் புதுநன்மை மற்றும் உறுதி பூசல் வாங்கும் பிள்ளைகளுக்காக ஒரு ஜப வழிபாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதை பற்றியுள்ள மேலும் விவரங்களுக்கு அன்பிய தலைவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய குழந்தைகளை
சண்டே ஸ்கூல் மற்றும் கான்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் ஹோலி கம்யூனியன் இதற்காக வகுப்புகள் ஆன்லைன் மூலமாக நடைபெறுகின்றது. இதற்கு ஊக்குவிக்குமாறு குழந்தைகளை ஊக்குவிப்பித்து இறைவனுடைய அருளை மென்மேலும் பெற நீங்கள் ஒரு ஊன்றுகோலாக இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நம்முடைய பங்கு துவங்கி கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது. இந்த பங்கு எப்படி தொடங்கப்பட்டது, இதனுடைய வரலாறு என்பதை பற்றி அறிவதற்காக நம்முடைய பங்கில் உள்ள இளைஞர் இளம்பெண்களும் மற்றும் என்னோடு இணைந்து வீடு வீடுவாக சென்று தெரிந்தவர்கள், இந்த கோயிலை பற்றியுள்ள விவரங்களை தெரிந்தவர்கள் என்னை அணுகுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதை நாம் ஒரு புத்தகமாகவோ அல்லது ஒரு டாக்குமெண்ட்ரியாகவோ வெளியிட இருக்கின்றோம். எனவே இந்த கோயிலின் எப்படி தொடங்கப்பட்டது, இதன் வரலாறு என்ன என்பதை தெரிந்தவர்கள் என்னை தயவுசெய்து அணுகுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள் திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தூய மிக்கேல் அதிதூதரை நோக்கி மன்றாட்டு. தூய மிக்கேல் அதிதூதரே, இறைவனின் அணியில் புகழ் பெற்றவரே, தேவ தூதர்களின் தலைவரே, இறைவனுக்கு எதிராக எழும்பிய அலகுகளை எதிர்த்து போர் புரிந்து அவைகளது ஆணவத்தை அடக்கி நித்திய நரகத்தில் தள்ளிய வானவர் தலைவரே, இறைவன் சித்தத்திற்கு என்றும் அமைந்து தாட்சியில் உயர்ந்து புகழ்பெற்ற அதிதூதரே, மனிதரை படுகுழியில் தள்ளி பழிவாங்க கொதித்தெழும் பசாசின் முயற்சிகளை தகர்த்தெறிந்து இறை மக்களை வல்லமையுடன் பாதுகாக்கும் காவலரே, இறை மக்களுக்கு எண்ணற்ற நன்மை செய்பவரே, எங்களை உமது பாதுகாவலில் வைக்கின்றோம். பசாசின் பிடியிலிருந்து எங்களை விடுவித்தரலும். இறைவனில் நாங்கள் என்றும் நிலைத்திருக்க எங்களுக்காக மன்றாடும். ஆமேன். புனித மிக்கேல் அதிதூதரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நிலையான புகழுக்குரிய தூய்மை நிறை நற்கருணைக்கு எல்லாம்